சீக்ரெட் யூஸ் பண்ணுறாருன்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்து இந்த மூன்று அடைப்புகள் அதுவும் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் இருக்குதுங்கிறது தெரியாமையே இது வரைக்கும் இருந்திருக்காரு. அநேகமாக நாளை காலை அதிகாலை அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நாளை செய்வார்கள் என்றே கருத்து. சார், அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எப்ப உடல்நிலை எப்படி இருக்கு, எப்ப ஆபரேஷன் சொல்லியிருக்காங்க சார்? இல்லை, ஏற்கனவே சொன்னதுதான், மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை அவருடைய ரத்த நாளங்களில் மூன்று பிரதான ரத்த நாளங்களில் பெரிய மூன்று வகையான அடைப்புகள், அதுவும் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான அடைப்புகள் இருந்தது. அது உடனடியாக ஓமந்தூராரில் அந்த கண்டுபிடிக்கப்பட்டு அது இப்போ சிகிச்சைக்காக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அங்கு ஓமந்தூராரில் அந்த அடைப்புகளிலிருந்து அவர் உயிர் காப்பதற்கு உடனடி தேவை என்கின்ற வகையில் பிளட் டின்னர் என்கின்ற அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தார்கள். அதற்கு ஒரு 5-6 நாட்கள் இடைவெளிக்கு பிறகுதான் அந்த மருந்தை நிறுத்திவிட்டு ஒரு 5-6 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஆபரேஷன் செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் பிளீடிங் காம்ப்ளிகேஷன் வந்துவிடும். அதனால் அந்த ஆபரேஷனை ஒரு 4-5 நாட்கள் தள்ளி வைத்தார்கள். அநேகமாக நாளை காலை அதிகாலை அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நாளை செய்வார்கள் என்றே கருத்து. சார், நம்ம அரசு சார்பாக ஏதாவது கமிட்டி அமைச்சிருக்கோமா அதை பார்வையிடுறதுக்கு? அவர் தேவையில்லை, தேவையில்லைங்க. காவேரி மருத்துவமனை ஏற்கனவே ஒரு சிறப்பான மருத்துவமனை தான். நாளை காலை தொடர்ச்சியாக மருத்துவமனை நிர்வாகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம். நாளை காலை எந்த மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள், ஓபன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ண போறாங்க, நாளைக்கு அதிகாலையில் பண்ண போறாங்க. இல்ல, அறுவை சிகிச்சை பண்ணுவதற்குரிய தகுதியினை நேற்று இரவு பெற்றிருக்கிறார் என்கின்ற வகையில் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிளட் டின்னர் வந்து இப்போ பிளட் பிளீடிங் காம்ப்ளிகேஷன் இருக்காது என்று இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே நாளை அதிகாலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை. இப்ப அவர் ஈடியோட என்கொயரியில் இருக்காரு, அந்த என்கொயரி இருக்கும் போதே இப்போ சர்ஜரி நடக்குது, அதுல ஏதாவது? இல்ல, சர்ஜரிக்கும் என்கொயரிக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்க. என்கொயரி பண்ண சொல்லி கோர்ட் சொல்லியிருந்தது, என்கொயரி அவங்க பண்றதுங்கிறது வேற, ஆனா சர்ஜரி வந்து பண்ணியே தீரணுங்கிறதால இப்ப நாளைக்கு பண்ண போறாங்க. இல்லை, இது பொதுவாகவே ஒரு மனிதாபிமான முறையோடு அணுக வேண்டிய ஒரு முறை. அவருக்கு வந்து இந்த மூன்று அடைப்புகள் அதுவும் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் இருக்குதுங்கிறது தெரியாமையே இது வரைக்கும் இருந்திருக்காரு. இப்போ அந்த ஆய்வு மேற்கொண்ட போது மருத்துவ ரீதியான ஆய்வுகளில் அவருக்கு அது இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த நம்முடைய அரசு மருத்துவர்கள் அந்த காம்ப்ளிகேஷன் சொன்ன உடனே உடனடியாக அந்த அவருடைய குடும்ப மருத்துவர்களும் கூட செகண்ட் ஒப்பீனியன் என்கின்ற வகையில் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து புகழ்பெற்ற மருத்துவர் செங்கோட்டுவேல் அவர்கள் வந்து அது உறுதிப்படுத்தினார். அதற்கு பிறகும் கூட ஈடி துறை அவர்களுக்குரிய கடமை என்கின்ற வகையில் அவர்களுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் இன்னொரு மருத்துவ அமைப்பான இஎஸ்ஐயை கொண்டு ஆராய்ந்தார்கள். அவர்களுமே இது இருப்பது உண்மை, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. இப்போ வந்து இந்த அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார். அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் கோர்ட்ல இவர் செந்தில் பாலாஜி இதை வந்து ஃபேக்கர் கிரியேட் பண்றாருன்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி தகவல். இப்போ தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்கள் 20,000 பேர் அரசு மருத்துவர்கள், இஎஸ்ஐயில் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மருத்துவர்கள் இருப்பார்கள். இந்த ஒட்டுமொத்த மருத்துவர்களின் நேர்மைத்தனத்தையும் அவருடைய மருத்துவ குணத்தையும் சந்தேகிப்பது போன்றது இது. இது வந்து நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒருத்தருக்கு வந்து ஒரு என்ன பாதிப்பு இருந்தாலும் அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிப்பாங்களான்னு தெரியல. அது ஈடி தான் விளக்கணும். நன்றி.